அதாவது வந்து நான் இந்த மனதில் உறுதி வேண்டாம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 80% பேஜ் நான் முடிச்சிட்டேன். இப்ப அந்த டாபிக் தான் இப்ப நான் படிச்சிட்டு இருக்கேன். அப்படியா? சரி சரி. ஏற்கனவே வந்து இதே மனம் புத்தி சித்தம் வந்து சாஸ்திரம் படிக்கும் போது அங்க வேற மாதிரி நமக்கு புகுத்தப்பட்டிருக்கு. அதனால வந்து அதை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு நீங்க சொல்றது நான் கேட்கிறேன், நீங்க சொல்லுங்கயா. அதாவது இப்ப நம்ம வந்து ஒரு மனசுங்கிறது வந்து அலைபாயக்கூடிய தன்மையில் உள்ளது மனசு. அதுல வந்து அலைபாயிற தன்மையில நிறைய சஜஷன் சொல்லிக்கிட்டே இருக்கும். நீ போகணும்னு சொல்லும், போக வேண்டாம்னு சொல்லும், வேணும்னு வேண்டாம்னு சொல்லும், நிறைய கான்ட்ரடிக்ஷன் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு அந்த சஜஷன்ல இப்ப நீங்க வந்து லீவ்ல வந்து எந்த ஊருக்கு போகணும் நீட்டு ஒரு முடிவு பண்றீங்கன்னு சொன்னா பல ஊர்களும் உங்க மனசு வந்து சஜஸ்ட் பண்ணும். எல்லா ஊருக்கும் உங்களால போக முடியாது. இப்ப உங்களுக்கு எதாவது ஒன்னு செலக்ட் பண்றது வந்து புத்தின்னு சொல்றோம். அப்ப நீங்க என்ன செலக்ட் பண்றீங்களோ அந்த செலக்ட் பண்ணதுக்கு தகுந்த எனர்ஜி சப்ளை பண்றதா உங்களுடைய சித்தம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து இப்ப நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, ஒரு 100 மீட்டருக்கு அங்க கொஞ்சம் கும்பலா ஆட்கள் இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு வந்து மனசு என்ன சொல்லுதுன்னா, நிறைய பேர் கூடி என்னதையோ பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க, நாமளும் போய் பார்த்தானே நீட்டு சொல்லி உங்க மனசு சொல்லுது. இப்ப அதே மனசு என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அங்க கூடி இருக்கிறவங்கள பார்த்தா கொஞ்சம் நல்லவங்களா தெரியல, கொஞ்சம் பிரச்சனை உள்ளவங்களா தெரியுது. அப்ப அங்க கொஞ்சம் சரியான நல்ல விஷயங்கள் ஓடல, ஏதோ ஒன்னு பிரச்சனையான விஷயம் ஓடிட்டு இருக்கு, நாம கொஞ்சம் அவாய்ட் பண்ணி போனா பரவாயில்ல, இந்த இடம் வேண்டாம் நீட்டு சொல்லி அப்படியும் ஒரு மனசு சொல்லுது. இப்போ ரெண்டு சஜஷன் சொல்லுது, நீங்க ரெண்டுல ஒன்னதாங்க எடுக்கணும். அப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சஜஷன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க போலாங்கிற ஒரு சஜஷன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஹலோ, கேக்குதா? அந்த ஃபர்ஸ்ட் சஜஷன் நீங்க எடுத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சஜஷன் வந்து என்னன்னா அந்த இடத்துல போய் பார்க்கணுங்கிறதும் ஃபர்ஸ்ட் சஜஷன். அப்ப நீங்க போலான்னு முடிவு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அதுக்கு வேண்டிய எனர்ஜி சப்ளை பண்றதும் உங்களுடைய சித்தம் அல்லது சப்கான்சியஸ் மைண்ட். அப்போ நீங்க வந்து அப்போ வந்து என்ன எனர்ஜி உங்களுக்கு வந்ததுன்னா நீங்க அந்த இடத்தை நோக்கி போவீங்க. சொல்லுங்க, என்ன எனர்ஜி உங்களுக்கு ஏற்பட்டுன்னா நீங்க அந்த இடத்தை நோக்கி போவீங்க. என்ன பெருசா பிரச்சனை வந்தது, எதாவது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்துச்சுனாக்க என்ன ஏற்படுதோ இன்ட்ரெஸ்ட் ஏற்படுதுன்னா அதை நோக்கி போவீங்க. நீங்க என்ன முடிவு எடுத்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வரும். முடிவு எடுத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்துடும். போகணும்னு முடிவு எடுத்தீங்கன்னா அது பார்க்கணுங்கிற ஆர்வம் வந்துடும். நீங்க உடனே உங்களுக்கு செயல் வந்துடும், அதை நோக்கி போகக்கூடிய செயல் வந்துடும். சப்போஸ் இப்ப நீங்க செகண்ட் சஜஷன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ரெண்டாவது சஜஷன் என்னன்னு சொன்னா அது வந்து கொஞ்சம் பிரச்சனையான இடம், அதை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்ப என்ன எனர்ஜி உங்களுக்கு வந்துன்னா நீங்க அந்த இதை அவாய்ட் பண்ணுவீங்க. அவாய்ட் பண்ணிருவீங்க. அப்ப வந்து இப்ப உங்களுக்கு அப்ப வந்து பயங்கிறது ஏற்படுறதே, அவர்ஷன் ஏற்படுறதே வந்து என்னன்னு அந்த இடத்த எதையாவது அவாய்ட் பண்ணணும்னா அந்த மாதிரிதான் ஏற்படுது. சப்போஸ் இப்ப வந்து உங்களுக்கு பயம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க, சாதாரண பயமோ வருத்தமோ ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க, அத நீங்க என்ன பண்ணுவீங்க? இத வந்து ஏற்றிடுவீங்களா, இத வெறுப்பீங்களா? என்ன சொல்லுவாங்க, புத்தி என்ன சொல்லுவாங்க, இந்த பயத்துல இருந்து விடுபடணும்னு சொல்லுமா, அதை வச்சுக்கிடுவோம்னு சொல்லுமா? விடுபடணும்னு அப்ப விடுபடணும்னா என்ன எனர்ஜி வரும்?
ஒதுங்கி போறதுக்கான எனர்ஜி தான் வரும், தானே வரும், நெகட்டிவ் எனர்ஜி தானே வரும், அவசரம் தானே ஏற்படும், ஒரு ஒரு பயமோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி தானே வெளிப்படும். அப்ப நெகட்டிவ் எனர்ஜிய வந்து நீங்க நெகட்டிவ் எனர்ஜி வேண்டான்னு சொன்னீங்கன்னு சொன்னா அதை டீல் பண்றதுக்கு நெகட்டிவ் எனர்ஜி தான் வரும். அப்ப அந்த நெகட்டிவ் எனர்ஜி பழைய மல்டிப்ளை ஆயிட்டு தானே இருக்கும். சப்போஸ் இப்ப வந்து அது இயற்கையானதுதான், நீங்க ஏற்றுக்கிட்டதான் செய்யணும்னுட்டு சொன்னீங்கன்னு சொன்னா அப்ப உங்க மைண்டே வந்து பாசிட்டிவா மாறிடும், அப்ப ஏற்றுக்கிடக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருந்தே வந்துடும். அப்ப நீங்க நம்ம என்ன பண்ணிடுறோம் சொன்னா எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல்ல எடுக்கணும்னு நினைச்சு பார்த்து சிலதுல இருந்து தப்பி விடுறதுக்காக முயற்சி பண்றோம். ஒரு இது உங்கள்ட்ட போகணும்னாலும் ஒண்ணுதான், அதை விட்டு நீங்க விலகணும்னாலும் ஒண்ணுதான். உங்களுக்கு ஒண்ணு உங்களுக்கு போகணும்னு நினைச்சாலே நீங்க அதுல இருந்து விலகணும் அல்லது அது உங்ககிட்ட உள்ள விலகணும்ங்கிறது தான். அப்ப அந்த விலகணும்னு நினைக்கிறதே வந்து நெகட்டிவ் எனர்ஜி தான். அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து ஏற்கனவே நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு பிடிக்கல, பழையபடி நான் அதுல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறதே பழையபடி நெகட்டிவ் எனர்ஜி தான் கொண்டு வரும். நெகட்டிவ் எனர்ஜி மூலமா நெகட்டிவ் எனர்ஜியை வெற்றி கொள்ள முடியாது. அது இயற்கை தானே எடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அது எல்லாமே மாறிடும். ஏன்னா அது வந்து அப்ப உங்களுக்கு என்ன ஏற்றுதான் ஆகணும் போது அப்ப உங்களுக்கு மைண்டே வந்து பாசிட்டிவா மாறிடும். அப்ப பாசிட்டிவா மாறும் பொழுது நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் மைனஸ் ஆயிரும். ஓகே ஓகே. இப்போ ஒரு இதா இருக்கு பேர்,